கோவை மேட்டுப்பாளையத்தில் வைகோ தொடர்பான ஆவணப்படம் திரையிடல் நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் மது போதையில் பத்திரிகையாளர்களிடம் ரகளில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேட்டுப்பாளையத்தில் வைகோ தொடர்பான ஆவணப்படம் தனியார் திரையரங்கில் திரையிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோ அமைச்சர் ராமச்சந்திரன் டூ புகழ் ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற பத்திரிகையாளர்களிடம் மதிமுக நிர்வாகிகள் மது போதையில் தகராறில் ஈடுபட்டு கேமராக்களை சேதப்படுத்த முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பத்திரிகையாளர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் மது போதையில் மதிமுக நிர்வாகிகள் ரகளில் ஈடுபட்டதை அமைச்சர் எம்பி உள்ளிட்ட எவரும் கண்டுகொள்ளாதது பத்திரிகையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது